ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்திருக்கிறது ஜில்ஜோ, நான் உங்கள் நிகேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நூப் ஸ்டோரி பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2 பார்த்தா மட்டுமே இந்த பார்ட் 3 புரியும். ஸோ மறக்காமல் போய் பார்ட் 2 பார்த்துட்டு வந்துடுங்க, ஏன்னா பார்ட் 2 பார்த்தா மட்டும்தான் இந்த பார்ட் 3 புரியும், இல்லைன்னா ரொம்பவே மொக்கையாக இருக்கும் வீடியோ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ப்ரோ, யார் ப்ரோ இவர்? ஈரை பிளேயரெல்லாம் உள்ளே கூட்டு வச்சுருக்கீங்க. நம்ம கூடலாம் இவர் விளையாடுவாரா? ஈரைக்கெல்லாம் போயிருக்காரு. ஃபஸ்ட்டுந்தே நம்ம கூட வந்து நாமளும் சேர்ந்து இவரோட ஈரைக்கு போயிருக்கலாம். இவர் தமிழ்காரர் தானா? ஃபஸ்ட்டு தமிழ்தான் நம்ம ஃப்ரெண்ட் ரெக்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணி சொல்லுங்கள் ப்ரோ, நம்ம கில்டுக்கு வர சொல்லுங்கள். ஆமாம் ப்ரோ, ஆமாம் ப்ரோ, இது என் ஃப்ரெண்டு தான் ப்ரோ. இதான் 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் கூட அவனை நிறைய கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்களே, லாக்டவுன் பண்ணிட்டு ரிவைவ் பண்ணாமல். அவன் தான் ப்ரோ, சிவான்னு சொன்னானே பேர். ஆடா, அப்படின்னா இவன் சர்வைவ் பண்ணி தான் ஈரைக்கே போயிருப்பான் போல. ஐயோ ப்ரோ, நான் லேண்ட் மேலே மாட்டேங்கண்ணா, டக்குன்னு ஓடி வாங்க ப்ரோ, ஓடி வாங்க ப்ரோ, யாராவது காப்பாற்றுங்க ப்ரோ என்னையே. ப்ரோ வெளியே டேஞ்சர் ஜோன் ப்ரோ, என்னால் வர முடியாது ப்ரோ. ப்ரோ கவலைப்படாதீங்க ப்ரோ, சிவா ஆன் டியூட்டி, வந்து உங்களை ரிவைவ் பண்ணிடுறேன். சரிடா நூபு, கொஞ்சம் சீக்கிரம் வாடா, ரிவைவ் பண்ணிவிட்டு ஓவர சீன் போடாத. சரியா, ஏதோ தெரியாமல் நான் லேண்ட் மேலே மாட்டேங்கண்ணா, எவனை இந்த இடத்துல லேண்ட் வச்சிருந்தோம் கேன பையன். அடா, இந்த முட்டா பசங்க கண்ட இடத்துலலாம் காணி விட்டு வச்சிருக்காங்க, கால் எடுத்து வச்சு டும்மு டும்னு வெடிது லூசு பசங்க. டக்குன்னு வந்து யாராவது ரிவைவ் பண்ணுங்கப்பா, செத்து போயிட போகிறேன். வந்துனே இருக்கும் ப்ரோ, வந்துனே இருக்கும் ப்ரோ, ஆந்திவே ப்ரோ, வந்து உடனே ரிவைவ் பண்ணிடுறோம் ப்ரோ, கவலைப்படாதீங்க ப்ரோ. சீக்கிரம் வாடா நூபு, எவ்வளோ நேரம்டா, டக்குன்னு வாடா. அடா நூபு பயலே, கரெக்டாக வந்து ரிவைவ் பண்ணாமல் விட்டியாடா டே, கரெக்டாக தானேடா வந்த, ஏன்னா என்னை விட்டுட்டேன் டே. நீ எல்லாம் வேணும்னே தானே பண்ணுறேன் தெரியுண்டா, இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்பா ப்ரோ. சாரி ப்ரோ, அந்த இடத்துல என்னால் ரிவைவ் பண்ண முடியல ப்ரோ, நான் வரத்துக்குள்ளவே முடிஞ்சிச்சு ப்ரோ. கரெக்டாக நான் ரிவைவ் பண்ண கிளிக் பண்ணுறேன், நீங்கள் செத்துட்டீங்க ப்ரோ, நான் ஒன்றும் பண்ண முடியல ப்ரோ, நான் கிளம்புறேன் ப்ரோ, பாய் ப்ரோ, என்னை மன்னிச்சிருங்க ப்ரோ. டே நூபு, சர்வை பண்ணிவிட்டு ஈரோக்கு போயிட்டு என்னை ரிவைவ் பண்ணாமல் சீனாக போடுறல, வாடா ஒன்னு சஸ் ஒன் போட்டு மோதி பார்த்துடலாம், யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம், வாடா ஒத்தையை காத்து வாடா. ஆமாம் மச்சான், டிஸ்கார்டில் கனெக்ட் பண்ணிடலாம், 3 பேர் அப்படியே பேசிட்டே விளாடலாம். மச்சான், அவர் கூட விளாடனவே எனக்கு பயமாக இருக்குடா, இப்போ அவருக்கு எதிராக வேறு விளையாட வச்சுட்டிங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கடா. அவர் எப்படி நான் அடிக்க முடியும்? அவர் எனக்கு கூட பெரிய ப்ரோ பிளேயராச்சு, என்னை ஈஸியாக முடிச்சிருவாராடா, எனக்கு பயமாக இருக்குடா டே, என்னால் விளையாடவே முடியலடா, கையெல்லாம் ஒரு மாதிரியே இருக்குடா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா டே. மச்சான், 700 ரூபாய் எனக்கு இது ஒரு க்ளோவால் ஒரு வெஸ்ட்டு வாங்கி போடுறா, மறக்காமல் அடி, வாங்கி போடுறா, சொன்னால் கேட்டு வாங்கி போடுறா. இல்லைடா மச்சான் டே, நான் எப்படி இருந்தாலும் அவர்கிட்ட தோற்றுருவோம்டா, எனக்கு தெரியும்டா டே, எதுக்கடா அதெல்லாம் வேறு வாங்கி வேஸ்ட் பண்ணணும், எப்படின்னு தோக்க தான் போகிறேன், அதை வேறு எதுக்கு வாங்கிட்டு. என்ன நூபு, ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடுற போல, நானும் முன்னங்க தேடிட்டே இருக்கேன், ஆளே கண்ணுக்கு தெரிய மாட்டேன்ற, இதிலெல்லாம் சர்வே பண்ண முடியாது, வின் பண்ணுறதுக்குன்னா வேற ஒருத்தர் போட்டு தள்ளியே ஆகணும். நீ கண்ணு முன்னாடி வா செல்லம், எங்கடி செல்லம் இருக்க, டக்குன்னு ஓடி வா, உன்னை தான் தேடிட்டு இருக்கேன், வந்தேன்னு பொசிக்கிறேன். ஏ டே டே, எங்கேந்துடா முதுகு பின்னாடி அடிக்கிற, லூசு பேலே, நான் யாருன்னு காட்டுறேன் இப்போ உனக்கு. கம்மியான எழுத்தை வச்சு உன்னை முடிக்கிறேன் பாடுறா நூபு, எங்கடா இருக்க, அவனை செத்த பார்த்தியா, எவ்வளோ கம்மியாக எழுத்து வச்சு உன்னை முடிச்சு தள்ளிட்டேன், நீ நூபுடா, உனக்கெல்லாம் கஷ்டமாக தான்டா இருக்கும். டே மச்சான், ஃபஸ்ட்டு அவரை பார்த்து பயப்படுறத ஃபஸ்ட்டு நிறுத்துடா, அவர் பாரு உன்னை எப்படியெல்லாம் கிண்டல் பண்ணுறாருன்ட்டு, அவர் நீ திருப்பி அடிக்க வேணாவா, அவர் அடிச்சுட்டு வின் பண்ண பாடுறா. இப்போ கூட ஒன்றும் இல்லை, 1 மேட்ச் தான் தோற்றுருக்க, 9 மேட்சில் நீ 5 மேட்ச் வின் பண்ணால் போதும்டா, நீ வின் ஆயிரோடா, அவரை அடித்து வின் பண்ணிடுறா, அவரை பார்த்து பயந்து ஓடாத, அவரை திருப்பி அடி சரியா. ஓ, என்ன அடிக்க, அந்த நூபுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச்செல்லாம் வேறு தரீங்களா நீங்கள்? பார்த்துடலாம் பார்த்துடலாம், நீங்கள் தர மோட்டிவேஷனல் ஸ்பீச்சில் எப்படி அவன் என்னை பறந்து பறந்து அடிச்சிட்றான்ட்டு நூபு பையன், அவெல்லாம் ஒரு ஆள், அவன் என்னை அடிவானா அது இவர் மோட்டிவேஷனல் ஸ்பீச் வேறு கொடுப்பாரான். ப்ரோ ஃபஸ்ட்டு அவனை நூபுன்னு சொல்கிறத நிறுத்துங்க ப்ரோ, அவன் எப்படி ஆடுவான்னு எனக்கு தெரியும், அவன் ஒன்றும் சர்வே பண்ணியெல்லாம் ஈரோக்கு போல, அவன் நல்லா ஆடிதான் ஈரோக்கே போயிருக்கான், நீங்கள் வேணா பாருங்கள், அவன் உங்களை இந்த மேட்ச்சில் வின் பண்ணுவான். அடே எங்கள் அப்பா, பணமாரத்தில் வாவாலாம் எனக்கே சவாலாம், அந்த நூபுக்கெல்லாம் அவ்வளோ பில்டப் கொடுத்துன்னு இருக்கீங்க, அவன் பாருங்கள் கடைசியாக மண்ணை கப்பின்னு போகிறான் என்கிட்ட, அவெல்லாம் ஒரு ஆள், அவனுக்கு வேறு மோட்டிவேஷனல் ஸ்பீச் வேறு கொடுத்துட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு பக்கம் மண்ணை கவ போகிறீங்க. ப்ரோ நல்லா சிரிச்சுக்கோங்க, ஏன்னா இவனை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியல, அதனால தான் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, அவங்கள அடிக்கிற போது தெரியும், அப்போ பாருங்கள் அவன் ஏதோ இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக விளாட்றான், என்னன்னு தெரியல, அவனுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியல, ஆனால் அவன் ரேங்க்டு மேட்சில் விளாண்ட மாதிரி விளாட்னானா அவ்வளோதான், நீங்கள் உங்களுக்கு எல்லாமே கலந்து ஓடிடும். டே மச்சான் சும்மாறா, அவரை வேறு நீ வெறுப்பேற்றாத, எனக்கு பயமாக இருக்கடா அவர் கூட விளாட்றதுக்கு, அவர் வேறு என் எதிரில் வேறு வந்திருக்காரு, என் எனிமையே வந்திருக்காரு, போட்டு என்ன அடி அடிக்கிறாருன்னு பாடுறா, இறாடியே நான் இந்த எங்கேயும் நம்ம அர்ஜுன் மெடிக்கெட் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு, அவர் என்னை நூப்புன்னு சொன்னால் சொல்லின்னு போகிறாரு, விடுறா, அவர் என்னோடய ப்ரோ பிளேயர் தானே, அதனால தான் என்னை நூப்புன்னு சொல்கிறாரு, அவர் சொல்கிறதும் கரெக்டு தான், எனக்கு தான் சரியாக விளையாட வரமாட்டேங்குது, நான் நூப்பு தானடா. டே உன்னை நீயே நூப்புன்னு சொல்கிறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டு, அவர் தான் உன்னை நூப்புன்னு சொல்கிறாருன்னா நீயும் உன்னை நூப்புன்னு சொல்லிக்காத,
நீ எப்படி விளாடணும்னு எனக்கு தெரியும். அன்றைக்கி ரேங்கட் மேட்ச்சில் நீ விளாண்ட விளையாட்டு என் கண்ணிலே நிற்குது. அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு நீ விளாடுறது. நீ ஃபர்ஸ்ட் இயர் கூட விளாடுறத நினச்சி பாடுறா. வாரத்துக்கு வாரத்து உன்னை நூபு நூபுன்னு சொன்னார். அவரே ஆயில் டேங்கை வெடிக்க வச்சுட்டு உன்னை ரிவைவ் பண்ணாமல் உன்னை பார்த்து சிரிச்சுட்டு இருந்தார். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஆடுறா. ஆறில் கூட உன்னை ஏத்தாமல் போயிட்டுறா. நானும் வரேன் ப்ரோ. டேய் நீ எல்லாம் ஒரு ஆளுன்ட்டு நான் உன்னை காரில் வர ஏற்றிக்கணுமா? முடிஞ்சால் ஏறி வாடா. நீ ஏறிட்டேன்னா சேர்றா, கார் உனக்கே கொடுத்துட்றேன்டா. முடிஞ்சால் ஏறிப்பாரு, ஏறா பார்க்கலாம். இந்த வரம் பாரு, இப்போ ஏறு பார்க்கலாம். உன்னால் முடிஞ்சால் ஏறுடா. நூபே டேய் நூபே நூபே. சரி மச்சான், நீ இவ்வளோ சொன்னதே போதும். எனக்கு இதே கொஞ்சம் ஆறுதலாக இருக்கடா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவருக்கு டஃப் கொடுக்குறேன்டா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு தானே கொடுக்க முடியும். அவளுக்கு ரொம்ப டஃப்பெல்லாம் கொடுக்கணும் இல்லைன்னு எனக்கு தெரியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு மட்டும் நான் கொடுக்குறேன்டா. சூப்பரா மச்சான், இந்த நம்பிக்கை தானே உனக்கு ஃபஸ்ட்டு வேணும். ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைடா, வின் பண்ண முடியுமோ இல்லையோ. நீ அவரை அடிக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட் ஒரு நம்பிக்கை வச்சு அடிடா. ஏ சூப்பரா மச்சான், போட்டு தள்ளிடுறா. சூப்பரா எமோட் போடுறா. சூப்பரா தங்கம் பண்ணுறா. நூப்பு எமோட்டாடா போடுற வரேன் ஏறா. இதை தெரியாமல் ஒரு ரவுண்டை வின் பண்ணிட்டு ஓவரா சீனை போடுறேன். நீ இப்போ பாரு, அந்த ரவுண்டு உங்கள் கதையவே முடிக்கிறேன். ஆல் த பெஸ்ட் ப்ரோ. முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் அடிக்கிறேன். உங்களுக்கு ஏதோ நெட்ஒர்க் ப்ராப்ளம் போல க்ளோவலுக்கெல்லாம் தூந்து வரீங்க. இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள், நான் தான் வின் பண்ண போகிறேன். செத்து போங்க, அவ்வளோதான். என்ன ப்ரோ நூப்புக்கிட்ட பலமான அடி வாங்கிட்டீங்க போல? எங்ககிட்டையும் எமோட்டெல்லாம் இருக்குது ப்ரோ. டே டே நூப்பு ஓவரா சீனாக போனாவே, ஏதோ ரெண்டு ரவுண்டு வின் பண்ணிட்டேன். இந்த ரவுண்டு பாரு, உனக்கு ஜெட்டியில் காக்கா போக வைக்கிறான். அந்த அளவுக்கு அடி எழுது பாரு. இப்போ அவனை ஓடிட்டே வாடா இருக்க. இருறா, கொஞ்சம் கேப் இடுறா. நானும் அடிக்கிறேன் பாடுறா. கேப்பு கிடைக்க மாட்டேன்ற அளவு நீ மிஸ் ஆகினே இருக்கிற. மச்சான் அவருக்கு நீ எழுத்த குறைச்சிட்டா அவருக்கு கேப் இடாத. அப்புறம் மெடிக்கெட் போட்டு வந்துடுவாரு. அந்த கேப்பை தான் நீ யூஸ் பண்ணிக்கணும். நீ மெடிக்கெட் போடலைன்னா கூட பரவாயில்ல, அவரை மெடிக்கெட் போட விடாமல் எழுத்து குறைச்சிட்டு கதையை முடிச்சிடுறா. இப்போ நீ பயங்கரமாக எழுத்து குறைச்சிட்ட, அவர் அடிக்க ட்ரை பண்ணு. இந்த ஒரு அடி அடிச்சு தான் முடிஞ்சிட்டு இருக்கோம். இன்னும் ஒரே ஒரு அடி அடி அவர் கதை முடிஞ்சிருது. மிஸ் ஆகிட்டே இருக்காரு, பார்த்து ஆடுறா. டே 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 என்னடா மெடிக்கெட் போடுற அடியே போய் அடுறா. அவர் அடியே எழுந்து போய் அடுறா. அவர் ஏற்கனவே நீ நிறைய எழுந்து குறைச்சிட்டடா. ரெண்டு அடி அடிச்சா அவர் செத்துட்டு வர்றா. அவர் அப்புறம் அண்ணா பக்கம் போய் ஒன்று அடிக்கிறாரு. போடுறா கவர் எடுத்துக்கோ, கவர் எடுத்துக்கோ. உனக்கும் எழுத்து கம்மியாக இருக்குது. பார்த்து ஆடுறா. நீ ரொம்ப கம்மியாகிடுச்சுரா, 20 கூட எழுத. மெடிக்கெட் போடுறா, மெடிக்கெட் போடுறா, டக்குன்னு போடுறா. டே அவருக்கும் எழுத்து ரொம்பவே கம்மியாக இருக்குடா, முன்கூட கம்மியாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் ரெண்டு அடி அடிச்சனா கூட செத்துருவார். அவ்வளோதான்டா கதை முடிஞ்சிடா. சூப்பரா மச்சான். ப்ரோ கவலைப்படாதீங்க ப்ரோ, எமோட்டெல்லாம் போட மாட்டேன் இந்த முறை. அடுத்த முறை போடலான்னு இருக்கேன், கவலைப்படாதீங்க. வாங்க ப்ரோ வாங்க, நான் இங்கே தான் இருக்கேன். வாங்க வாங்க, வாங்கி கட்டிட்டு ஓடுங்க. அச்சா அவருக்கு ஹெட்ஷாட் போட ட்ரை பண்ணுறா, ஏன் பாடி ஷாட்டாக அடிச்சுட்டு இருக்க? நானும் அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அவர் ரன்னிங்லேயே இருக்காரா, அதனால சரி ஹெட்ஷாட் விழ மாட்டேன். சரி மச்சான், சரி மச்சான், சரி கொஞ்சம் பார்த்து பொறுமையாடு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு ஆடினேன்னா பாடி ஷாட் கூட படாது. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் திரும்பி அடித்தாலும் உனக்கு நல்லா அடிவிடும். அதனால் கொஞ்சம் உஷாராக ஆடு சரியா, முக்கியமாக கொஞ்சம் பொறுமையாக ஆடு. ஃபஸ்ட்டு நாடானா பொறுமையாக ஆடுறும்போது வேகமாக ஆடுறா வேகமாக ஆடுறான்னு கத்தினோம்னா, இப்போ வேகமாக ஆடுறான் உடனே பொறுமையாக ஆடுறா பொறுமையாக ஆடுறான்னு கத்தினுங்கிறான். பொறுமையான அப்படி இல்லைடா, ஏதாவது அவசரப்பட்டு தப்பு தப்பாக ஆடாத அப்படின்னு சொல்கிறத தான் பொறுமையாக ஆடுறான் அப்படின்னு சொன்னேன். வேகமாகவே ஆடு நீ, பரவாயில்ல. சரிடா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆடுறேன். இப்போ வேறு நான் 4வது மேட்ச்சை நான் வின் பண்ணிடுவேன். அது அடுத்த மேட்ச்சை வின் பண்ணிட்டு அவர் மூஞ்சில் கறியாக பூச்சிட்டு இப்போ வாரு கடைசி மேட்ச்சு. இது வின் பண்ணுறேன், அவர் மூஞ்சில் கறியாக பூசுறேன். அவ்வளோதான் ப்ரோ. எங்கே ப்ரோ இருக்கீங்க? உங்கள் பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கீங்க. வாங்க ப்ரோ, அடி வாங்கிட்டு செத்துருங்க ப்ரோ. நான் வின் பண்ணிடுறேன், அவ்வளோதான். என்ன ப்ரோ உங்கள் பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கீங்க? நீங்கள் தான் ப்ரோ பிளேயராச்சே, அடிங்க. என்ன ப்ரோ நீங்கள் ஒரு நூபை பார்த்து இந்த ஓட்டம் ஓடுறீங்களா ப்ரோ? நீங்கள் ப்ரோ பிளேயர்னு நினச்சா என்னடானா இந்த மாதிரி ஓடுறீங்க? நான் ஒரு நூபு ப்ரோ. என்ன ப்ரோ நீங்கள் வேறு, என்ன ப்ரோ ஓடிட்டே இருக்கீங்க? டே மச்சான், டே க்ளோவால் கீழே இறங்கல்றா. அடி அடைச்சாய், அவர் மேலே க்ளோவில் போட்டேன்டா. அவர் என்ன போட்டுறா மச்சான், அவருக்கு பயம் வந்துருச்சுடா. பார் வாய் அடிச்சு போயிருக்காரு. ஒரு ரவுண்ட் வின் பண்ணிட்டு கூட எதுவுமே பேசலை அவர். பார்த்தல, இந்த பயம் தான்டா நமக்கு தேவை. அவரை அடித்து முடிச்சுட்டு மேட்சை முடிச்சுட்டு வாடா. நானும் அடித்து மேட்சை உடனே முடிச்சலாம் தான் பார்க்குறேன். எங்கே விடுறாரு அவர்? அவர் பாட்டுக்கு க்ளோவல் போட்டு போட்டு ஓடினே இருக்காரு. ஒரு இடத்துல நின்றா நாமளும் அடிச்சிடலாம். அவர் பாட்டுக்கு ஓடிட்டே இருக்காரு. அவரும் டஃப் தான் கொடுக்குறாரு, நாமளும் டஃப் தான் கொடுக்குறோம். போய் பார்த்தா ஆளேக்க மாட்டேன்றாரு. நான் என்ன பண்ணுறது சொல்லு. என்ன அப்புறம் சொன்னீங்க என்னெல்லாம் ப்ரோ பிளேயர் ஆக முடியாதா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஈக்குவல் பாயிண்டில் நானும் இருக்கேன். நீங்கள் சொன்னதை நீங்களே நினச்சி பாருங்கள் ப்ரோ. நான் ஒரு நோ பண்ணுறதுனால தானே இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. உங்களை மாதிரி நான் ஒரு ப்ரோ பிளேயர் இருந்தால் இந்த மாதிரிலாம் யாருக்கும் நான் பண்ணியிருக்க மாட்டேன் ப்ரோ. டேய் நூபே, நீ ப்ரோ பிளேயர் ஆகிறதெல்லாம் நடக்காத விஷயம், மூடிட்டு போடா. டேய் உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருக்க மாட்டேன். இதுக்காகவே நான் ப்ரோ பிளேயர் ஆகலாம்னு இருக்கேன் ப்ரோ. எவ்வளோ நாள் ஆனாலும் சரி ப்ரோ, இதுக்காகவே நான் பாருங்கள் ப்ரோ, ஒரு நல்ல ப்ரோ பிளேயர் ஆக போகிறேன்.
ஒரு நூபை நீங்கள் நூபாக பார்க்குற வரையும் தான் அவன் நூபு. எப்போவுமே ஒரு பிளேயரை ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். அவன் கிராண்ட் மாஸ்டர் பிளேயராக இருந்தாலும் சரி, பிரான்ச் பிளேயராக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண கற்றுக்கோங்க.